Students, next important three more question is relation between the surface tension and surface energy. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிடுவோம். இப்போ இது பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம். ஓகே, இந்த ஏபிங்கிறது மூவபிள் ஒயர், முன்னாடியும் பின்னாடியும் நம்ம நகர்த்திக்கலாம். ஓகேவா? நவ் த ஃப்ரேம் இஸ் டிப்டு இன் டு த சோப் சொல்யூஷன். அப்போ ஒரு சோப் சொல்யூஷனுக்குள்ளே முக்கி எடுக்கிறோம். நம்ம வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பபுள்ஸ் செய்கிற பபுள்ஸ் விடுறாங்க இல்லையா, அப்போ ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை அந்த சோப் சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுக்கும்போதே அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமில் என்ன ஒட்டிக்கிறோம், சோப் சொல்யூஷன் ஒட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கே ஒட்டிக்கிறது. இப்போ இந்த சோப் என்னது, லிக்யூடா? அப்போ லிக்யூட்னால அது என்ன பண்ணுது, இட் கீப்ஸ் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா மினிமம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன பண்ணிக்கிறது, மினிமம் பண்ணிக்கிறது. அப்போ மினிமம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஏன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன்னால அது அந்த சோப் சொல்யூஷன் தன்னுடைய ஏரியாவை மினிமம் பண்ணுறதுனால இந்த மூவபிள் ஒயரை என்ன பண்ணிடுது, இட் புல்ஸ் இன்வர்ட்ஸ். ஓகேவா? இப்போ இன்வேர்டாக புல் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஃப்ளேம். இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஃபார்முலா என்னது, டி ஈக்குவல் டு எஃப் பை எல்ல. இப்போ சோப்பில் வந்து ரெண்டு லேயர் இருக்கும், அவுட்டர் லேயர் இன்னர் லேயர், அதனால் இங்கே 2T அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் டூ ஃப்ரீ சர்ஃபேசஸ் இன் எ சோப் சொல்யூஷன். ஓகே, அவுட்டர் லேயர் இன்னொன்று என்னது, இன்னர் லேயர். ஓகே, அப்போ இங்கே ஃபோர்ஸ், ஸோ த ஃபோர்ஸ் ஹியர் விச் புல்ஸ் த ஒயர் இன்வர்ட் இஸ் எஃப் ஈக்குவல் டு 2T இன்டு எல் அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ இந்த ஏபிங்கிற இந்த மூவபிள் ஒயர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நான் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிடுறேன், சம் டெல்எக்ஸ் டிஸ்டன்ஸ் அடிஷ்னலாக நான் மூவ் பண்ணி ஏ டேஷ் பி டேஷ்ங்கிற பொசிஷனுக்கு நான் வச்சிட்டேன். அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ திஸ் இன்க்ரீஸ் இன் ஏரியா எவ்வளவு அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணேன். அப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கா? அப்போ ரெக்டாங்கிளுக்கு என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்தா? அப்போ த சேஞ்ச் இன் ஏரியா, சேஞ்ச் இன் ஏரியா ஈக்குவல் டு லென்த் என்னது எல், பிரெத் என்னது டெல்எக்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, 2L போடுறோம், 2L இன்ட்டு டெல்எக்ஸ் அப்படின்னு நான் போட்டுடுறேன். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மொதல் இந்த ஒர்க் டன் பார்த்துருவோம். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸ் என்னது, 2TL, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்எக்ஸ். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், ஒர்க் டன் பை இன்க்ரீஸிங் ஏரியா. அப்போ ஒர்க் டன்ங்கிறது 2TL டெல்எக்ஸ் பை டெல் ஏங்கிறது என்னது, 2L டெல்எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆகும், டெல்எக்ஸ் டெல்எக்ஸ் எல்எல் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மட்டும் இருக்கும், டி. வாட் இஸ் டி, சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, சர்ஃபேஸ் எனர்ஜி per unit area of the surface is numerically equal to the surface tension. அப்போ surface energy per unit area of the surface எதுக்கு ஈக்குவல் ஆகுது, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஈக்குவல் ஆகுது அப்படின்னு இந்த படத்தை போட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுதுறோம். இட் இஸ் எ 3 mark question. அடுத்து ஒரு நோட் பார்த்துடலாம். A liquid drop has only one free surface. The surface area of the spherical drop of radius 1
4 pi r square. Whereas the bubble has two free surfaces. Adanala free surface area of the spherical bubble is 2 ala multiply pandra. Idha konja puriya vekkalama. Mudha nama enna pannalam or liquid drop eppadi irukum. Rain drop, water drop, milk ellam paathirukom laya. All are in a shape la irukum. They are almost spherical in shape. So, or a liquid drop eppadi irukum? They are completely, its volume, inner volume is completely occupied. Okay? So, உள்ள எதுவும் எம்டியா இருக்குமா ஒரு லிக்யூட் டிராப்ல? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. உள்ள வந்து ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒன்லி வந்து இந்த ஏரியா வந்து எங்க இருக்கும்னா அவுட்டர்ல மட்டும்தான் ஏரியா இருக்கும். ஓகே, இன்னர் பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, ஸோ ஒன்லி ஒன் ஏரியா விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர் இஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ். ஓகே, அதனால் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ட்ராப் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னா 4 பை ஆர் ஸ்கொயர். இதே இது ஒரு சோப் பபுள். இந்த பபுள்ஸை இமேஜின் பண்ணுங்கள், குழந்தைங்க விடுவாங்க இல்லையா அந்த பபுள்ஸ். See, this is the soap bubble. Okay? Soap bubble la ulla enna irukum? Empty space irukum. That is very important. Ulla vandu enna irukum? Air irukum. Okay? Appa veliya oru air interface, ulla oru air interface. Appa indha edathila oru surface which contact the air. This is the outer surface. Okay? And ulla air enna pannum, there is also an the interior surface, outer surface unnone inner surface. So for a soap bubble has two free surface appdin solluvom. Hence the surface area of the soap bubble appdiengum bodhe idhu sphere da, ana enna pannalam appadina rendu area irukkiradanaala 2 ala multiply panikkirnom. 2 into 4 pi r square அப்படின்னு போட்டுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.